ஃபஸ்ட்டு வந்து டயபிட்டிஸ் வந்த உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நான் இன்னும் சில பேஷண்ட்டுக்கு சொல்லுவேன், ஸ்வீட் நியூஸ் அது. மாவுலேருந்து கிடைக்கிற எனர்ஜியோட ஃபேட்லேருந்து கிடைக்கிற எனர்ஜிக்கு உங்களுக்கு இன்சுலின் அங்கே தேவையில்லை. நீங்கள் நிறைய கொழுப்பு சாப்பிட்டீங்கன்னா இன்சுலின் சுரக்காது. நம்ம என்ன அப்படின்னா, சுகர் பேஷண்ட் வந்து ஒரு 12 மணி வரைக்கும் சமைச்ச உணவு சாப்பிடல அப்படின்னா 3 to 5 months ரிவர்ஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோம்னா, தேங்காய் பாலில் நைட்ல இருந்து நிறைய பேர் முழிச்சுட்டு டார்க் ரூம்ல மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கார்டிசோல் ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அது மாத்திரை மருந்துகள் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு சி பெப்டைட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, கணையும் வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அது நெகட்டிவ்னு வந்தது, அதில் இன்சுலின் சுரக்கலன்னு வந்துச்சு அப்படின்னா காரணம் இதுதான். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ் பேஸ்டு, அதாவது வெள்ளரிசியில் இட்லி தோசை, மதியம் அதையும் ஒயிட் ரைஸில் சாதம், ஈவினிங் டீ காஃபி, மறுபடியும் இட்லி தோசை சப்பாத்தி, இப்படி ஒருத்தரோட டயட் இருக்குன்னா இதில் 80% மாவுச்சத்தாக உள்ளே போயிட்டு இருக்கு. அதுக்கான இன்சுலின் லெவல் அதிகம் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மாவு சார்ந்த உணவுகள் சாப்பிட்றதுனால தான் இந்த இன்சுலின் லெவல் அதிகமாகுது. முக்கியமாக வந்து இன்சுலினை வந்து உள்ள விட்டா சுகர் உள்ள வந்துடும், சரிங்களா? ஸோ நம்ம உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, இன்சுலினுக்கு வழிய விட்டோம் அப்படின்னா, ஸோ அதுதான் நிறைய சுகர் பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காலில் வந்து ரத்த ஓட்டம் சரியா இல்லாம கால் மறுத்து போறது, நெக்ரோசிஸ், கால் ரத்த ஓட்டம் இல்லாம விரல வெட்டி எடுக்கிறது, புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பீ. குமுதம் நேர்களுக்கு வணக்கம். இப்போ சர்க்கரை நோய் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்ட்லாம் இருக்குங்க. அந்த டெஸ்ட் பண்ணாலே நமக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த சர்க்கரை நோய் எதனால் வருது, என்ன காரணங்கள்னால வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன பரிசோதனைகள் இருக்குது, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம கூட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காங்க இயற்கை மருத்துவர் டாக்டர் யுவபாரத் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா, இது என்ன காரணங்கள்னால எனக்கு சர்க்கரை நோய் வந்துச்சு அப்படின்ற ஐடியா எனக்கு இல்லை, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா, இல்லை இது வரதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் டாக்டர்? நம்ம இப்போ சுகர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்ப்போம், ரேண்டம் பிளட் சுகர் பார்ப்போம், அப்புறம் HbA1c ஒரு டெஸ்ட் இருக்கு. HbA1c ஹீமோக்ளோபின் A1c டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா உங்களுக்கு சுகர் எவ்வளோ இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். HbA1c என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்த அணுக்களில் A1c ரிசெப்டார்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கு வந்து எத்தனை சுகர்ஸ், அதாவது கிளைகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் மூலிமா எத்தனை சுகர் அதில் ஒட்டிகிட்ருக்கு அப்படின்றது சொல்கிறது அந்த HbA1c டெஸ்ட். முதல்ல நீங்கள் சுகர் பேஷண்ட்டுன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் பார்ப்பீங்க, அப்புறம் சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து ரேண்டம் பிளட் குளுக்கோஸ்ன்னு பார்ப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாக இல்லையான்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் HbA1c ஒரு டெஸ்ட் இருக்குது, ஹீமோக்ளோபின் A1c டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 மாதமாக நம்ம சுகர் வேல்யூஸ் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த நம்ம ரத்த அணுக்களில் A1c ரிசெப்டார்ஸ்ன்னு இருக்கும், அந்த ரிசெப்டார்ஸில் எத்தனை சுகர், கிளைகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது மூலிமா எத்தனை சுகர்ஸ் அதில் ஒட்டிகிட்ருக்கு அப்படின்றது ஒரு அது விளக்கிறது தான் அந்த டெஸ்ட்டு. ஸோ அதனால் என்ன 2 விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அணுக்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது, சத்துக்களை எடுத்துகிட்டு போகிறது தான் ரத்த அணுக்களோட வேலை. ஸோ அது இந்த கிளைகேஷன் ப்ராசஸ்னால நிறைய சுகர் அது மேலே ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னா இது வந்து தடைப்படும். ஸோ அதுதான் நிறைய சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காலில் வந்து ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் கால் மறுத்து போகிறது, நெக்ரோசிஸ், கால் ரத்த ஓட்டம் இல்லாமல் விரலை வெட்டி எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதனால் இப்போது HbA1c டெஸ்ட்டு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கு, சத்துக்கள் எடுத்துகிட்டு போகிற கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்குன்றது புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்னத்துக்கு பயன்படும் அப்படின்னா, எங்கிட்ட இருக்கிற மருந்து மாத்திரைகளை உங்களை பயமுறுத்தி எடுக்க வைக்கலாம், இதுக்கு பயன்படும். ஆனால் இப்போ உங்களுக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டு அவங்க என்ன இது பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஏன் வந்தது, நான் என்ன தவறு செஞ்சேன், எதனால அப்படின்றது காரணத்துக்கு தான் நம்ம காரணத்துக்குள்ளே போகணும் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ சுகர் வரத்துக்கு காரணம்
என்னன்றது பார்க்கணும். அதுக்கு ஃபாஸ்டிங் இன்சுலின் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அது நிறைய பேர் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுத மாட்டாங்க, லேப்ல போயிட்டு நம்மளே எடுத்துக்கலாம். ஆமா, நம்மளே லேப்ல கேட்டோம்னா எடுப்பாங்க. ஃபாஸ்டிங் இன்சுலின், ரேண்டம் இன்சுலின் அப்படின்ட்டு. இப்போ டைப் 1 டைப் 2 ரெண்டு டயபெட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ டைப் 1 வந்து இன்சுலினே சுரக்காது. டைப் 2ன்றது என்ன அப்படின்னா எக்ஸஸ் இன்சுலின், அதாவது அதிகப்படியான இன்சுலின் சுரக்கும். அது வந்து இந்த டெஸ்ட்லேயே ப்ரூவ் ஆயிரும். நமக்கு இன்சுலினோட லெவல் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் டெஸ்ட் எடுத்தா போதும். ஸோ இப்போ டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன என்ன அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ நீங்க மெட்ரோ ட்ரெயின்ல போயிருக்கீங்களா, அதுல வந்து ஒரு டிக்கெட் வாங்குவீங்க, வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணுவீங்க, கேட்ஸ் ஓப்பன் ஆகும், உள்ள போயிட்டு ட்ரெயின்ல நீங்க டிராவல் பண்ணுவீங்க. இப்போ ட்ரெயின் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிடுச்சு, ஒரு ஆள் கூட அங்க நிக்க முடியாது. இப்போ ட்ரெயின் கிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கு. நீங்க என்னதான் டிக்கெட் வாங்கினாலும் ட்ரெயின் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேட்ஸ் ஓபன் ஆகாத மாதிரி அது ட்ரெயின் கிட்ட ஒரு லாக் சிஸ்டம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இன்சுலின்ன்றது அந்த டிக்கெட், நீங்க செல்லு கிட்ட போய் ஸ்கேன் பண்ணும்போது அந்த கேட்ஸ் ஓபன் ஆகும், சுகர் வந்து உள்ள போறதுக்கு இன்சுலின் வந்து பயன்படும், சுகர் உள்ள போன உடனே அந்த கேட் க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரெகுலரா நடக்கிற அந்த சைக்கிள். ஸோ ஒருவேளை ட்ரெயின் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவா கேட்ஸ் ஓபன் ஆகாம பாத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ட்ரோல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதாவது நம்ம செல்லுல குளுக்கோஸ்க்கான இடம் ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு கண்டிஷனை அது உருவாக்கும். நம்ம உடம்புல சுரக்கிறது தான் இன்சுலின், அதுவே என்ன பண்ணும்னா ரெசிஸ்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா இன்சுலினை வந்து உள்ள விட்டா சுகர் உள்ள வந்துடும் சரிங்களா. ஸோ நம்ம உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா இன்சுலினுக்கு வழியை விட்டோம் அப்படின்னா சுகர் உள்ள வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டிக்கெட்டையே அந்த ஸ்கேனரே வேலை செய்யாம ரெசிஸ்ட் பண்ணுது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இது வந்து தேவையான ஒரு ஸ்டெப்பு. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டயபெட்டிஸ் அப்படின்றது ஒரு வைத்திய முறைன்னு தான் நான் சொல்லுவேன். உடம்பு எடுக்கிற நெசசரி ஸ்டெப் அது கண்டிப்பா இருக்கணும். இல்லை அப்படின்னா சுகர் எவ்வளோ வருதோ அவ்வளோ சுகரையும் உள்ள போயிட்டே இருந்தது அப்படின்னா இது கேன்சர் செல்லாக கூட மாறிடும். கேன்சர் செல் இப்படிதான், நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற சுகர் எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு அது வளர்ந்துட்டே இருக்கும். அது அந்த இன்சுலின் ரெசிஸ்ட் பண்ணுன்ற அந்த அறிவு அது இருக்காது. நம்ம உடம்பு எடுக்கிற இந்த முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போதான் அந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம பிளட் டெஸ்ட் தான் அது. ஃபாஸ்டிங் இன்சுலினை செக் பண்ணிட்டோம்னா இந்த ஃபாஸ்டிங் இன்சுலினோட அளவும் பிளட் குளுக்கோஸோட அளவும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 10-15 வருது, குளுக்கோஸ் ஒரு 200 இருக்குன்னா அது மல்டிப்ளை பண்ணிட்டு நான் 405 டிவைட் பண்ணணும். So fasting insulin multiply with fasting glucose divided by 405. 405 வகுத்தோம் அப்படின்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ 2 கீழே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். உங்க செல் வந்து இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணல, அதனால உங்களுக்கு சுகர் அதிகம் ஆகாது. சோ அதனால அந்த பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். சோ இப்போ அதே வந்து 2 மேல இருக்கு அப்படின்னா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்க உடம்புல இருக்குன்னு அர்த்தம். சோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏன் வருது அப்படின்னா இன்சுலினோட லெவல் அதிகமானதுனால. சோ நம்ம செல்லு வேண்டான்னு சொல்லுது, ஆனால் அதுக்கு மேலே சுகரை எடுத்துக்க முடியாது, அதனால் அது வேண்டான்னு சொல்லுது, அதனால் ரெசிஸ்ட் பண்ணுது. அந்த இன்சுலின் என்ன இருக்கும்னா நிறைய பிளட் லெவல்ஸில் அதிகமாகும், செல்லுக்குள்ளே போகாமல் ரத்தத்துலேயே அது இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ அதனோட அளவு அதிகமாகுது. ஸோ இப்போ இந்த இன்சுலின் லெவல் அதிகம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மாவு சார்ந்த உணவுகள் சாப்பிட்றதுனால தான் இந்த இன்சுலின் லெவல் அதிகமாகுது. முக்கியமாக வந்து வெள்ளரிசி, கோதுமை மாவு, கடலை மாவு, மைதா மாவு, பால், சர்க்கரை இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால இதில் கிட்டத்தட்ட 80% கார்போஹைட்ரேட், சுகர் இதெல்லாம் இருக்கிறதுனால இன்சுலின் வந்து அதிகமா தூண்டுது. இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த 2 மேல இருந்தது அப்படின்னாலே நம்ம உணவு முறையை மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னா இன்சுலின் லெவல் அதிகமா இருக்கு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்மளே தான் கால்குலேட் பண்ண போறோம், லேபுக்கு தனியா டெஸ்ட் பண்ண வேண்டாம், ஃபாஸ்டிங் இன்சுலினை மட்டும் பார்த்தா போதும். அதை பார்த்துட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா நம்ம எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாவு பொருளை குறைக்கணும். இப்போ உங்களோட டயட் வந்து பார்த்தீங்கன்னா காலைல எழுந்தோடனே டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா ப்ளஸ் அதுக்கப்புறம் இட்லி தோசை, ஒயிட் ரைஸ் பேஸ்டு, அதாவது வெள்ளரிசியில் இட்லி தோசை, மதியம் அகெயின் ஒயிட் ரைஸில் சாதம்,
ஈவினிங் டீ காஃபி, மறுபடியும் இட்லி தோசை சப்பாத்தி, இப்படி ஒருத்தரோட டயட் இருக்குன்னா இதுல 80% மாவுச்சத்தா உள்ள போயிட்டே இருக்கு. அதுக்கான ஹார்ட் ஒர்க் இல்லை. ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் இல்லாதப்போ இன்சுலின் அதிகமா தூண்டுது. இன்சுலின் அதிகமா தூண்டுறதுனால ரெசிஸ்டன்ஸ் உண்டாகுது. செல்லு ரிஜெக்ட் பண்றதுனால, ரெசிஸ்ட் பண்றதுனால இன்சுலினும் வெளியில நிக்குது, சுகரும் வெளியில நிக்குது. அதுதான் வெளியில நிக்கிறதுனா என்ன அப்படின்னா, நம்ம பிளட்ல பாக்குற பிளட் சுகர் லெவல்ஸ். ஸோ பிளட் சுகர் லெவல்ன்றது நம்ம பாக்குற அறிகுறி தானே தவிர வியாதி கிடையாது. வியாதின்றது காரணம்ன்றது எங்க இருக்குன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்சுலினை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே டயபிட்டிஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் டைப் டூவில் இதை சொல்கிறீங்க. இப்போ டைப் ஒன் வந்து இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்போ இன்சுலின் வந்து அவங்களுக்கு தேவையான அளவு சுரக்கலை, அதனால தான். ஆமாம், கம்ப்ளீட்டாக வந்து கணையம் வந்து பீட்டா செல்கள் வந்து அந்த இன்சுலின் சுரக்கிறதே ஸ்டாப் ஆகும். அவங்க இப்போ எந்த மாதிரி, அதுக்கு வந்து டயட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இன்சுலின் கண்டிப்பாக எடுக்கணும். என்னென்ன தவிர்க்கலாம் அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். முக்கியமா டைப் 1 டயபிட்டிஸ் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு. இந்த போவின் சீரம் பெப்டைடுன்னு ஒரு புரோட்டீன் இருக்கு. சோ அது வந்து கணையத்துல இருக்கிற பீட்டா செல்களை அழிக்கக்கூடியது. அது இந்த மாட்டுப்பால தான் இருக்கு. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாட்டுப்பால் தான் இன்னைக்கு டைப் 1 டயபிட்டிஸ்க்கு பிரதான காரணமா இருக்கு. ஆமா, இப்போ நிறைய குழந்தைகளுக்குமே சர்க்கரை நோய் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது எதனால வருது அப்படின்றது எல்லாமே இப்போ நீங்க சொல்றது, அதான் கணையம் வேலை செய்யல. அதுக்கு சி பெப்டைட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, கணையம் வேலை செய்யுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அது நெகட்டிவ்னு வந்தது, அதுல இன்சுலின் சுரக்கலன்னு வந்துருச்சு அப்படின்னா காரணம் இதுதான். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்கறது தவிர்க்கணும். ஏன்னா பால்ன்றது இட்ஸ் அ பேபி ஃபுட், இட்ஸ் நாட் அடல்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பல்லு வந்துருச்சு அப்படின்னா பால் குடிக்க கூடாது அப்படின்றதுதான் இயற்கை நமக்கு சொல்லித்தர பாடம். அதனாலதான் நீங்க மாடே பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி எட்டி வதைக்கும், இந்த வீனிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால முக்கியமா ஃபர்ஸ்ட் நம்ம டயபிட்டிஸ சரி பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் தவிர்க்க வேண்டியது மூணு சாப்பாடு தான் முக்கியமா, வெள்ளரிசியும் கோதுமையும் பாலும். ஸோ அதை தவிர்த்துட்டு ஃபேட்டை வந்து நிறைய சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட்டு, பாதாம், வால்நட்டு, கேஷ்யூ, பிஸ்தா, வேர்க்கடலை, சுண்டல் வகைகள், அப்புறம் காய்கறி, எல்லா காய்கறியும் முக்கியமாக பச்சை கலரில் இருக்கிற வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, இந்த மாதிரி காய்கறி எல்லாமே 15% கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து இருக்கிற கேட்டகரி. வெள்ளரிசியும் கோதுமையும் 80% கேட்டகரி. ஸோ அதனால் இந்த சாப்பாடு நிறைய எடுக்கும்போது டயபிட்டிஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். மாத்திரை மருந்துகள் இல்லாம நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கணும், நான் மாத்திரை மருந்து இல்லாம வாழணும்னு ஆசைப்படுறேன், சுகரை கண்ட்ரோலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அவங்க தான் இந்த மாதிரி டயட்லயே சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்போ என்ன கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ண முடியும். அதாவது என்னால வெள்ளரிசி இட்லி தோசை சாப்பிடாம இருக்க முடியாது, டீ காஃபி குடிக்காம இருக்க முடியாது, சப்பாத்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு நம்ம சொன்னது எதுவுமே அப்ளை ஆகாது. ஸோ அவங்க நல்லா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா மட்டும்தான் இந்த இது வேலை செய்யும். ஸோ அதனால உணவுலயே ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ உணவு, எக்ஸசைஸ், சரியான தூக்கம், விட்டமின் டி, நாலு விஷயம் தேவைப்படும். அதுவும் மட்டும் இல்லாம நைட்ல வந்து நிறைய பேர் முழிச்சிட்டு டார்க் ரூம்ல மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்போ வந்து கார்டிசோல் ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும், அது சுகரை அதிகப்படுத்தி விடும். ஸோ டார்க் ரூம்ல முக்கியமா 9:30-10 மேல மொபைல்ஸ் வந்து பார்க்க கூடாது. அதனால கூட சுகர், அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுனால சுகர் லெவல்ஸ் அதிகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஃபாஸ்டிங் இன்சுலின் ரொம்ப அதிகமா இருக்கும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு, ஃபாஸ்டிங் இன்சுலின் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து லேட் நைட் ஸ்லீப், லேட் நைட் ஃபுட்டு, அப்புறம் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு மொபைல் பாக்குறது தான் முக்கியமான காரணம். இப்போ நீங்க சொன்னீங்க சுகர் வந்தா வந்து அந்த கேன்சர் செல் வந்து அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப கேன்சர் வந்தாதான் சுகர் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. இப்ப சுகர் இருந்தாலே அது கேன்சர் வரைக்கும் கொண்டு போகுங்களா? அதாவது சுகர் வந்து இயற்கையா நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம், இன்சுலினோட லெவல்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னாலே போதும். ஸோ இன்சுலினோட லெவல் தான் இன்னைக்கு உடல் பருமனுக்கு காரணம், பிசிஓடி அதாவது ஓவரியில கட்டி வரதுக்கு காரணம், சிஸ்ட், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வரதுக்கு காரணம், ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம் வந்து இன்சுலின். இன்சுலின் அதிகமா சுரக்கிறது தான் காரணம். அந்த இன்சுலினை தூண்டுறதே நம்மளோட சாப்பாடு முறைகள் தானே. ஸோ அதனால சாப்பாடு முறைகளை சரியா வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம என்ன அப்படின்னா சுகர் பேஷண்ட் வந்து ஒரு 12 மணி வரைக்கும் சமைச்ச உணவு சாப்பிடல அப்படின்னா 3-5 மந்த்ஸ்லேயே ரிவர்ஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் பாலில்
நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பழம் ஏதாவது ஒரு பழம் போட்டு டேட்ஸ் போட்டு அடிச்சு குடிச்சிடணும். ஸோ ஃபுல் ஃபேட்டை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுத்துடும் அப்படின்னா அங்கே மாவுச்சத்து 15% தான் இருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு ஃபேட்லேருந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ மாவுலேருந்து கிடைக்கிற எனர்ஜி விட ஃபேட்லேருந்து கிடைக்கிற எனர்ஜிக்கு உங்களுக்கு இன்சுலின் அங்கே தேவையில்லை. நீங்கள் நிறைய கொழுப்பு சாப்பிட்டீங்கன்னா இன்சுலின் சுரக்காது, மாவு சாப்பிட்டா மட்டும்தான் இன்சுலின் சுரக்கும். ஸோ அதனால் மாவு பொருளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சிட்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் தயிர் மோர் மட்டும் யூஸ் பண்ணலாம். மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக டயபிட்டிஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு சுகர் இருக்குது அப்படின்றது, இப்போது வெளியில் போனோம் அப்படின்னா நிறைய டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ அது ஒன்று மட்டும் பண்ணால் போதுங்களா நமக்கு சுகர் எந்த லெவலில் இருக்குது என்னன்றது தெரிஞ்சு? ஆமாங்க, நீங்கள் நான் காரணத்தை தான் தெரிஞ்சுக்க நம்ம விரும்பணும். எப்பவுமே வந்து சுகர் வந்துருச்சு, வந்ததுக்கு மாத்திரமா வந்து சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுறதை விட அதனால் முழுமையான காரணம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் இன்சுலினை தான் பார்க்கணும். இன்சுலின் ப்ளஸ் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் மூலயமா இந்த ஒரு கணக்கு மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது. அதை பேஸ் பண்ணி உங்கள் உணவு முறையை மாற்றிட்டேன்னா உங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து டயபிட்டிஸ் வந்த உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நான் இன்னும் சில பேஷண்ட்டுக்கு சொல்வேன், ஸ்வீட் நியூஸ் அது, இனிமேல் கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை, இனிமே தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஒரு டிசிப்ளின்டு லைஃப்குள்ளே அப்போ தான் வருவாங்க. நான் எப்படி வேணால் சாப்பிடுவேன், என்ன வேணால் சாப்பிடுவேன், எப்போ வேணால் தூங்குவேன் அப்படின்ற ஒரு இம்ப்ராப்பர் டிசிப்ளினாக இருந்த ஒரு லைஃபு ஒரு டிசிப்ளின் லைஃப்குள்ளே வரும். இப்படி தான் சாப்பிட்ணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், கொஞ்சமாவது உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு கணக்குக்குள்ளே அவங்க வந்தாங்கன்னா அவங்க லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும்ல. இன்னும் நிறைய நோய்களை வராமல் அவங்க தடுத்துக்கலாம். நீங்கள் என்ன தான் வந்து பரோட்டா சமோசா அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கேட்க மாட்டாங்க. அதே ஒரு டயபிட்டிஸ் வந்துருச்சுன்னா கேட்பாங்க. ஸோ அப்போ டயபிட்டிஸ் கேன் கியூர் லாட் ஆஃப் டிசீஸ். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவையான ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னாலே நம்ம ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் லைஃப் லாங் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ சுகர் வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாருமே வந்து ஐயோ சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அது மூலமாக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகலாம் அப்படின்றது ஒரு புது பாயிண்டாக தான் இருக்கும். வாழ்வியல் முறையை மாற்றினாலே போதும், இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பீ.